ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து வியூஸ் எதுக்காக டவுன் ஆகுது அப்படிங்கிற ரீசன் தெரியாம நிறைய பேர் நிறைய யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு 30 ரீசன் பார்க்க போறோம். அதுல வந்து இந்த வீடியோல ஒரு 10 ரீசன் பார்க்கலாம். பாக்கி 20 ரீசன் அடுத்த வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து நல்ல வியூஸ் போயிட்டு இருந்திருக்கும், திடீர்னு பார்த்தா அப்படியே டவுன் ஆகிக்கிட்டே வரும் வியூஸ். நம்ம செய்யக்கூடிய தப்பு தானே தவிர யூடியூப் செய்யக்கூடிய தப்பு கிடையாது. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு கடைசியா அதிக வியூஸ் போன வீடியோ எது, இந்த வீடியோவுக்கு அப்புறம் நான் போடுற வீடியோ எல்லாம் வந்து ஒண்ணுமே ரீச் இல்ல அப்படின்னு, கடைசியா உங்களுக்கு அதிக வியூஸ் போன வீடியோட வியூஸ் எத்தனை அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பத்தி பார்த்தரலாம். சேனலோட பேரு கவிஞர் வி கே அசோகன் அப்படிங்கறது. சார் தான் அந்த சேனலை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அருமையான கவிதைகள் சேனல் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா யூடியூப்ல எல்லா கேட்டகரியிலுமே சேனல்ஸ் எல்லாம் இருக்கு. கவிதைகள் அப்படிங்கிற கேட்டகரியில ரொம்ப குறைவான சேனல்களே இருக்கு. அதுல ஒரு பெஸ்டான சேனல் எதுன்னா இந்த சேனல் தான். எல்லா விதமான கவிதைகளும் இருக்கு. ஒரு நட்பை பத்தியா இருக்கட்டும், உறவுகளை பத்தியா இருக்கட்டும், காதல் கவிதைகளா இருக்கட்டும், வாழ்த்து கவிதைகளா இருக்கட்டும், இன்னும் ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டு போகலாம். தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய கவிதைகளா இருக்கட்டும், அதாவது மோட்டிவேஷன் கவிதைகளா இருக்கட்டும், ஏகப்பட்ட கவிதைகள் இருக்கு. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம விசிட் பண்ணுங்க. விசிட் பண்றது மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி கூடவே ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்பதான் அந்த சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, என்ன ரீசன்னா அதுக்கு ஏகப்பட்ட ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யூடியூபோட ஆல்கரிதம் எப்படி செயல்படுது அப்படிங்கறத நம்ம யாராலையுமே கணிக்க முடியாது. டைம் டு டைம் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு ஆல்கரிதம் இருக்கும், நாளைக்கு ஒன்னா இருக்கும், நாளை பொறுத்து ஒன்னா இருக்கும். ட்ரெண்டிங்ல வர வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாலே, அனலைஸ் பண்ணீங்கனாலே தெரியும் யூடியூபோட ஆல்கரிதம் மாறிக்கிட்டே இருக்கும். எப்ப யாரை எப்படி வியூஸ் அதிகரிக்க வைக்கணும் அப்படிங்கறது அவங்க தான் முடிவு பண்ணணும். பிளஸ் ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைபருக்கு நம்ம கரெக்டான ஒரு ரெஸ்பான்சிபிள் கொடுக்கறது இல்லை. இப்ப நீங்க எனக்கு கமெண்ட் பண்றீங்க, அட்லீஸ்ட் நான் ரிப்ளை ஆவது பண்ணணும். இல்ல அப்படின்னா ஒரு ஹார்ட் ஆவது பண்ணணும். இல்ல ஒரு க்வெஸ்சன் கேக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ நான் மேக் பண்ணி போகணும். இது எதுவுமே நான் செய்யல, ஓட்டியா நீ கமெண்ட் போட்டியா, வீடியோ போட்டோமா, வேலை முடிஞ்சா அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அடுத்த தடவை உங்க வீடியோவை பார்க்க, அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா பார்க்க வரமாட்டாங்க. மேக்சிமம் நீங்க என்கிட்ட க்வெஸ்சன் கேட்டீங்க அப்படின்னா அதற்கான வீடியோ நான் மேக் பண்ணிடுவேன். அப்படி இல்ல ஏற்கனவே வீடியோ எல்லாம் இருந்துச்சு, நீங்க கேட்ட கேள்விக்கான வீடியோ அப்படின்னா நான் வந்து ஒரு ஹார்ட் கொடுத்துருவேன், ஓகேங்களா. இல்ல ரொம்ப முக்கியமான கேள்வியா இருந்துச்சு, சிம்பிளா பதில் சொல்ற மாதிரி இருந்துச்சு, பெரிய பாராகிராஃப் டைப் பண்ற மாதிரி ஓகே எஸ் அப்படின்னு கொடுக்கற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே நான் ரிப்ளையும் பண்ணிடுவேன், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண கத்துக்கணும், அப்பதான். அதனாலதான் வந்து வியூஸ் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான மிகப்பெரிய ரீசனும் மிகப்பெரிய ரீசன்ல இதுவும் ஒண்ணு. சப்ஸ்கிரைபர் வந்து உங்களை எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கிறதுக்கும், இல்ல அவங்க ஒரு என்டர்டைன்மெண்ட், அவங்களுடைய விஷயங்களை கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கும், அவங்க ஒன்னு பார்த்து கத்துக்கிறதுக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ சப்ஸ்கிரைபருக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். கொடுக்கல அப்படின்னா வியூஸ் டவுன் தான் ஆகும், இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காபி டு அதர் யூடியூபர்ஸ். அடுத்த யூடியூபர் நல்ல வியூஸ் போயிருக்கும் ஒரு வீடியோ, அவங்கள பார்த்து நைஸா காப்பி அடிச்சு நம்ம ஒரு வீடியோ போடுறது. இப்ப அடுத்த ஒரு யூடியூபர் வந்து ட்ரெண்டிங்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, சும்மா உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து என்னத்த சொல்றது, ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. இந்த போன் அன்பாக்சிங் பண்ணி ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்க, அவங்க போட்டுட்டாங்க, பெரிய யூடியூபர் போட்டுட்டாங்க, அவங்க வந்து நல்ல வியூஸ் போயிருச்சு. சார் அவங்களுக்கு என்ன அவ்வளவு வியூஸ் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிக்டோவா காப்பி அடிச்சு நம்ம அப்படியே வீடியோ மேக் பண்ணி போடுறது. ஒரு தடவை ஏத்துக்குவாங்க மக்கள், சப்ஸ்கிரைபரை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை ரெண்டு தடவை ஏத்துக்குவாங்க. இதையே வேலையா வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா ஏத்துக்கவே மாட்டாங்க. சோ காப்பி டு அதர் யூடியூபர்ஸ், காப்பி அடிக்கவே கூடாது. நீங்க அதை கண்டென்ட காப்பி அடிச்சுக்கலாம். இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க காப்பி அடிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. காப்பி அடிச்சு கண்டென்ட மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும்ல, அதை நீங்க கொடுக்கணும். நீங்க நான் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்னா சத்தியமா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா என் சேனல்ல ஏற்கனவே பாத்துட்டாங்க. நான் சொன்னதே நீங்க உங்க சேனல்ல திரும்ப போட்டீங்கன்னா ஏ போட நான் செல்வா டெக்ல பாத்துட்டேன்டா, நீ என்னடா சொல்றது, அவன் சொன்னதே நீ வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிம்பாங்க. காப்பி டு அதர் யூடியூபர்ஸ், இது நான் குக்கிங் சேனலுக்கும் சொல்ல வரேன். குக்கிங் சேனலா இருக்கட்டும், கேமிங் சேனலா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், எந்த கேட்டகரி சேனலா வேணாலும் இருக்கட்டும். குக்கிங் சேனல் ஒருத்தவங்க பெரிய சேனல்ல வந்து ஒரு நல்ல ரெசிபி போட்டிருப்பாங்க, அதே ரெசிபி அப்படியே காப்பி அடிச்சுட்டு வந்து நம்ம அதே மாதிரி செய்யக்கூடாது. அதுல நமக்கு தேவையான பொருட்கள் வித்தியாசமா ஏதாவது சேர்க்க முடியுமா, ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ட்டு டிஃபரெண்ட் கொடுக்கணும், ஓகேங்களா. எந்த ஒரு யூடியூபரையும் காப்பி அடிச்சு அவங்களோட இது நமக்கு ஒட்டிக்கும், ஓகேங்களா. அந்த அதுவும் வியூஸ் டவுன் ஆகுறதுக்கான மிகப்பெரிய ஒரு ரீசன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாக்கலாம். நீங்க கொடுத்திருக்க கூடிய இது வரைக்கும் நல்ல வியூஸ் வர்ற வரைக்கும் நல்ல ஒரு பிரசன்டேஷன் கொடுத்திருப்பீங்க.
கொஞ்சம் இது வந்துடும். என்னன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர், 2000 சப்ஸ்கிரைபர், 3000 சப்ஸ்கிரைபர் வரவும் அந்த பர்சன்டேஜ்னு சொல்லுவோம்ல ஒருத்தவங்களுக்கு வீடியோ பிரசன்ட் பண்றது, நம்ம வீடியோ குவாலிட்டியா இருக்கட்டும் ஆடியோ குவாலிட்டியா இருக்கட்டும் நம்ம எது போட்டாலும் பாத்துருவாங்கடா அவங்களுக்கு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனப்பான்மை வந்துடும். அந்த மனப்பான்மையை தவிர்த்துடணும். ஏன்னா நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணையில என்ன ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம செஞ்சோமோ அது அந்த லாஸ்ட் வீடியோ வரைக்குமே இருக்கணும். நான் கிட்டத்தட்ட 900 வீடியோ நெருக்கேச்சு 900 வீடியோ பக்கமா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணோம்னா அதுல இருந்து இன்னைய வரைக்கும் என்னோட இதை நான் மாத்திக்கவே இல்லை. துள்ளி கூட என்னோட ஸ்டைல்னு ஒண்ணு இருக்கும்ல, எங்க இருந்து வேணாலும் வீடியோ எடுத்து போடுவேன், திடீர்னு எந்திரிச்சு போய் அங்க உட்காந்து வீடியோ போடுவேன், இங்க உட்காந்து வீடியோ போடுவேன், துளி கூட நான் மாத்திக்கவே இல்லை. கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனை பர்ஃபெக்டா கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு 10 வீடியோ 50 வீடியோ போட்டோம்னா நமக்கே ஒரு இது வந்துடும் போடா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு இது இருக்கக்கூடாது. நம்ம பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ்னு சொல்லுவோம்ல அது இருந்துகிட்டே இருக்கணும் எப்பவுமே. வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி, நம்ம பேசுற விதமா இருக்கட்டும் இல்ல நம்ம போடக்கூடிய எஃபர்ட்டா இருக்கட்டும் எல்லாமே இருக்கணும். நீங்க எந்த இடத்துலயாவது உங்களுக்கு வியூஸ் டவுன் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி தவறுகளையும் செஞ்சிருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தம்ப்னெயில் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எல்லாம் தம்ப்னெயில் செய்யவே தெரியாது, அப்புறம் கத்துக்குவோம் கொஞ்சம் தம்ப்னெயில் எல்லாம் கொஞ்சம் கிரியேட் பண்ணவெல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னா வந்து பட்டு பயங்கரமா இருக்கும் தம்ப்னெயில் எல்லாம். அப்புறம் கொஞ்ச நாள் போக 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 தம்ப்னெயிலே வேணாம், தம்ப்னெயிலே வேண்டியது இல்லை, இல்ல ஏதோ ஒன்று எதை எடுத்து அடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தம்ப்னெயில் தான் ஒரு வீடியோவுக்கு வந்து ஐ கேச்சிங்கா இருக்கிறது. ஒரு வீடியோவை பார்த்தோன்னா கிளிக் பண்ணணும் அப்படின்னு வியூவர்ஸ்க்கு தோன்றதே தம்ப்னெயில் தான். தம்ப்னெயில் கவனம் செலுத்தாம இருந்தீங்க அப்படின்னாலும் வியூஸ் வந்து டவுன் ஆகும், அப் ஆகாது. ஓகேங்களா. அடுத்ததா சேனல் கேட்டகரி, வீடியோ கேட்டகரி சேனல் கேட்டகரி எல்லாருமே தெரிஞ்சக்கூடிய முக்கியமான பாயிண்ட். இது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். வீடியோ கேட்டகரி சேனல் கேட்டகரி அப்படின்னா இப்ப நான் ஒரு வீடியோ அப்லோடு பண்றேன், இந்த வீடியோ வந்து நான் வந்து எஜுகேஷன் அப்லோடு பண்ணா எஜுகேஷன் இப்ப நான் ஒரு அடிக்கடி நான் என்ன தேடுறனோ அதுதான் நம்ம செல்லுல வந்து அது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் தான் நிறைய சஜஷன்ல வந்துகிட்டே இருக்கும். இப்ப நீங்க வந்து ஹவு டு மேக் சிக்கன் அப்படின்னு தேடினீங்க அப்படின்னா உங்க வீடியோல ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிக்கன் வீடியோவா சிக்கன் எப்படி செய்யறதுங்கிற வீடியோ சஜஷன்ல வந்து யூடியூப் காமிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம எதை அதிகமா தேடுறோமோ அந்த வீடியோக்கள் தான் நமக்கு காமிக்கும். அப்ப நான் ஒரு வீடியோ இப்ப நீங்க யூடியூப் பத்தி சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, இந்த வீடியோவை பாக்குற எல்லாருமே யூடியூப் பத்தி கத்துக்கணும் கத்துக்கணும்னு சர்ச் பண்றவங்க, நான் இந்த வீடியோவுக்கு வந்து ஹவு டு ஸ்டைல் இல்ல டிராவல் அண்ட் ஈவெண்ட்ஸ் அதாவது விளாகுக்கு சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி நான் ஒரு கேட்டகரி கொடுக்கறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லாம் வந்து சஜஷன்ல இந்த வீடியோ காமிக்காது, ப்ரௌசிங் ஃபியூச்சர்ல காமிக்காது. யாரு குக்கிங் சம்பந்தப்பட்ட வீடியோ எல்லாம் குக்கிங் சம்பந்தமான ஒரு கேட்டகரி இதுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா குக்கிங் சம்பந்தமா யாராவது வீடியோ தேடி இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ போய் காமிக்கும். அப்ப அவங்க பாப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. நம்ம என்ன கேட்டகரிங்கிறத பர்ஃபெக்டா சேனலுக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்கு, வீடியோவுக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ரொம்ப துல்லியமா கேட்டகரியை சூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் வியூஸ் அதிகரிக்கும், இல்லனா டவுன் தான் ஆகும். நீங்க இந்த வீடியோவுக்கு போய் அதாவது ஒரு குக்கிங் வீடியோவுக்கு போய் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு எஜுகேஷன் அப்படின்ட்டு ஒரு கேட்டகரியை கொடுக்குறீங்க, எஜுகேஷன் சம்பந்தமா யார் யார் வீடியோ தர்றாங்களோ அவங்கள்ட்ட தான் உங்க குக்கிங் வீடியோ எல்லாம் போய் காமிக்கும். அப்ப அவங்க பாப்பாங்களா? சத்தியமா பார்க்க மாட்டாங்க. சோ நம்ம கொடுக்கக்கூடிய கேட்டகரி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்ததா பாத்தீங்கன்னா டாபிக் நம்ம சூஸ் பண்றது, ட்ரெண்டிங்ல இல்லாத டாபிக்கா வீடியோ போடுறது சத்தியமா வியூஸே போகாது. ட்ரெண்டிங்னா அட்லீஸ்ட் 1 மாசத்துக்கு முன்னாடி உள்ள ட்ரெண்டிங், 2 மாசத்துக்கு முன்னாடி உள்ள ட்ரெண்டிங்கா ட்ரெண்டிங் உள்ள வீடியோவா போட்டாதான் நல்லா இருக்கும். ஓகேங்களா. இந்த சீசன்ல வந்து இப்ப நீங்க இன்னைக்கு ஒரு வீடியோ மேக் பண்றீங்க, கிறிஸ்மஸ் கேக் செய்வது எப்படி அப்படின்னு, ஹவு டு மேக் கிறிஸ்மஸ் கேக் அப்படின்னு, யாரும் பாப்பாங்களா? 100% துளி கூட உங்க வீடியோவை யாருமே பார்க்க மாட்டாங்க. இப்ப ட்ரெண்டிங் என்ன, நோன்பு கஞ்சி செய்வது எப்படி அப்படின்னு வீடியோ போடுங்க, தாராளமா வியூஸ் போகும். நம்ம வீடியோ போடுறது மட்டும் முக்கியம் இல்ல, எப்ப எந்த இடத்துல என்ன மாதிரி கண்டென்ட கொடுத்து என்ன மாதிரி டாபிக்க கொடுத்தோம்னா மக்கள் பாப்பாங்க அப்படிங்கறத சூஸ் பண்ணி நம்ம வீடியோ போடணும். இப்ப எது ட்ரெண்டிங்கோ அதுதான் கொடுக்கணும். நீங்க இல்ல இந்த ரீசன்ஃபுல்லா 1 மாசமா என்ன ட்ரெண்டிங்ல இருந்துகிட்டு இருக்கு, அடுத்த மாசம் என்ன ட்ரெண்டிங் வரப்போ, அந்த மாதிரி நான் சும்மா எதார்த்த உதாரணத்துக்கு தான் சொன்னேன் தவிர இது எல்லா சேனலுக்குமே பொருந்தும், எல்லா கேட்டகரி சேனலுக்குமே. இப்ப என்ன ட்ரெண்டிங்ல இருக்க உங்க கேட்டகரி அது சம்பந்தமா போடணும் வீடியோக்கள். நெக்ஸ்ட் சர்ச்சபிள் டாபிக், அதாவது வந்து நீங்க உங்களுடைய டாபிக் சூஸ் பண்றது எப்படின்னா மக்கள் தேடுற மாதிரியான டாபிக்கை சூஸ் பண்ணணும், மக்கள் தேடாத டாபிக்கை சூஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா. மக்கள் இப்ப என்ன ட்ரெண்டிங்ல தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு நிறைய வியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. என்னன்னா விவேக் சாரோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யூடியூப்ல சர்ச் பண்ணிருக்காங்க. கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க. விவேக் சார் இறந்து போனாங்கல்ல, அவங்களோட ஆக்டர் விவேக், அவங்களோட சொத்து மதிப்பை வந்து நிறைய பேர் தேடிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பட்டு பயங்கரமான சர்ச்சபிள் கீவேர்டு. ஸோ அந்த மாதிரி டாப்பிக்கை சூஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணுற டாப்பிக்கே
சர்ச்சபுளா இருக்கணும். இப்ப இந்த வீடியோ எடுத்துக்கங்க, நான் என்ன மாதிரி டாபிக் சூஸ் பண்ணிருக்கேன், ஏன் வியூஸ் டவுன் ஆகுது அப்படிங்கிற டாபிக்கை சூஸ் பண்ணிருக்கேன். 100% ஒர்த்தபுளான டாபிக். ஏன்னா வந்து நிறைய பேர் யூடியூப்ல தேடிக்கிட்டு இருக்காங்க, ஏன் வியூஸ் டவுன் ஆகுது, வியூஸ் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த வீடியோ வந்து குறைஞ்சது ஒரு 5000 வியூஸ் ஆகுது போகும், இல்ல 10,000 வியூஸ் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ மக்கள் தேடுற மாதிரியான டாபிக்கை சூஸ் பண்ணணும். ஓகே, அடிக்கடி 10th டாபிக் ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி நீங்க மல்டி கண்டென்ட் போட்டீங்க அப்படின்னா சத்தியமா சேனல் வளர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நம்ம திடீர் திடீர்னு நல்ல ஒரு கண்டென்ட் போட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருப்போம், அதுக்கு மேலே நமக்கு கண்டென்ட் கிடைக்காது. வீடியோ போடுறதுக்கு கண்டென்ட் மேக் பண்றதுக்கு கண்டென்ட் கிடைக்காது. சரி, வேற சேனலை பார்த்து அது மாதிரி போடுவோம், கண்டென்ட் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக்கை சேஞ்ச் பண்ணீங்கனாலோ கண்டென்ட் சேஞ்ச் பண்ணீங்கனாலோ சத்தியமா வியூஸ் டவுன் ஆயிரும். இது வரைக்கும் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, நான் திடீர்னு நாளையில இருந்து செல்வாட்டைகள் குக்கிங் வீடியோ போடுறேன் அப்படின்னா 45,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, என்னடா குக்கிங் வீடியோ தான் இருக்கு அப்படின்ட்டு யாருமே பார்க்க மாட்டீங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்றதெல்லாம் அடுத்த கட்ட பிரச்சனை, யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ நான் யூடியூபை பத்தி அடுத்த வீடியோ போட்டால் நீங்க அடுத்த வீடியோவையும் பார்ப்பீங்க. கண்டென்ட் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா துள்ளி கூட வாய்ப்பே இல்லை ராஜா. ஸோ அந்த அளவுக்கு கண்டென்ட்டை மாத்தாம வீடியோ மேக் பண்ணுங்க. மொத்தமே 30 சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன். இந்த வீடியோவே 11 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் 10 சொல்லிட்டனால முடிஞ்ச அளவுக்கு பேசிக்கில் உள்ளது. இன்னும் 20 வந்து ரொம்ப தாறுமாறாக உள்ள வியூஸ் டவுன் ஆகுறதுக்கான தாறுமாறாக உள்ள ரீசன் எல்லாமே இருக்கு. உங்கள் சேனல் நம்ம சேனலில் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும், செல்வாட்டைக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா கீழே ஜாயின் பட்டன் இருக்கு, 29 ரூபா, அதாவது 29 ரூபீஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி போஸ்ட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கலாம் தாராளமா. உங்க வீடியோக்களையும் ஷேர் பண்ணிக்கலாம், வியூஸும் அதிகரிக்க வச்சுக்கலாம், உங்க சேனலை ஷேர் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைபரும் நிறைய கிடப்பாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண வீடியோ வேணுமா, சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ண வீடியோ வேணுமா, வாட்சவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வீடியோ வேணுமா, கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா. ஜஸ்ட் இந்த வீடியோ ஒரு 1000 வியூஸ் போயிருச்சு அப்படின்னா அடுத்த வீடியோ கண்டிப்பா செல்வாட்டுக்குள்ள இறங்கும். இறக்குறோம். நன்றி. வாழ்க தமிழ்.